அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. அதாவது பை எந்த இடத்துல செய்யலாம், செல் எந்த இடத்துல செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த பரிந்துரையும் நம்மளுடைய காணொளியில் இருக்காது. மிக முக்கியமாக அறவே சார்ட் அப்படிங்கிற விஷயமும் வேர்ல்டு மார்க்கெட் நியூஸ், வேர்ல்டு மார்க்கெட் இண்டெக்ஸ், எஃப்ஐ டேட்டா எதுவுமே நம்ம காணொளியில் இருக்காது. இது முழுக்க முழுக்க ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில், ரேஞ்ச் அடிப்படையில் நம்மளுக்கு ஓப்பன் லாஜிக் இம்பேக்டை வச்சு நம்ம இந்த காணொளியை பார்த்துட்டு வர்றோம். விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பாருங்கள். விருப்பமில்லாதவர்கள் பயனுள்ள தாக உங்களுடைய நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நம்மளுடைய ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் வந்து 20,000 என்ற குடும்ப உறுப்பினரை அடைந்துள்ளது. ஏன்னால் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் நான் ஒரு குடும்ப உறுப்பினராக தான் நான் பார்க்குறேன். அப்போது நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமல்ல. அதனால் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் மிக்க நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சனிக்கிழமை ஒரு காணொளி பதிவு பண்ணியிருந்தோம், பங்கு சந்தையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படிங்கிற மாதிரி. அதில் எல்லாரும் என்னெல்லாம் தவறு செய்தார்களோ அந்த தவறை தான் நம்ம வந்து அங்கே சுட்டி காட்டியிருக்கோம். ஏன்னா இந்த தவறை செய்யாமல் யாருமே பங்கு சந்தைக்குள்ளே வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அனைவரும் அடைந்தது அது கண்டிப்பாக இருக்கும். இது யாரெல்லாம் கேட்கிறீர்களோ அது அவர்களுக்காகவே சொன்ன மாதிரியே தோன்றும். ஏனென்றால் அனைவரும் அதனை செஞ்சிருப்பாங்க. அதனால தான் அது அந்த மாதிரி தோணும். நிறைய பேர் வந்துட்டு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க, அதற்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பல காணொளி பதிவு பண்ணணும்னு ஒரு வேண்டுகோளும் வைத்துள்ளீர்கள். முடிந்தளவு அதனை வந்துட்டு நம்ம செய்யறக்க முற்படலாம். இன்றைக்கி அக்டோபர் 16 சந்தை எப்படி துவங்க வாய்ப்பு அப்படிங்கும்போது நம்ம கிஃப்ட் நிஃப்டி பார்க்குறக்கு உண்டான வாய்ப்பு இருக்கும். நேரம் 7:10 அடிப்படையில் 19,727 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகம் ஆயிட்ருக்கு. இங்கே ஒன்றே ஒன்று நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ளணும். இங்கே நம்ம வியாபாரம் செய்கிறோம். இந்த வியாபாரம் நம்ம செய்வது பை செல். அப்போ இந்த பை அண்ட் செல் செய்யறதுக்கு ஒரு சந்தை தேவை. அந்த சந்தை தான் என்எஸ்சி. அப்போ என்எஸ்சிங்கிற ஒரு இடத்துல நம்ம ஒரு வியாபாரம் செய்கிறோம். அப்போ இதனால் இவர்களுக்கு என்ன பயன், சந்தைக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்போது இங்கே வியாபாரம் அதிகமாக நடைபெற இதில் கிடைக்கக்கூடிய டேனோவர் டேக்ஸ் ஆகட்டும், கமிஷன்ஸ் ஆகட்டும், அதில் எப்படி இருந்தாலும் அந்த வருமானம் தான் என்எஸ்சிக்காக இருக்க போகிறது. நாட்டுக்கானது வரியாக கிடைக்கப்படி போகுது. அப்போ இங்கே அதிகமான வர்த்தகம் நடைபெறப்பெற வரிகள் நம்மளுடைய பொருளாதாரத்திற்கு, அதாவது இந்திய பொருளாதாரத்திற்கு மிக உகந்ததாக இருக்கும். அப்போ இங்கே என்ன நடைபெறணும், கண்டிப்பாக ட்ரேடிங் நடைபெறணும். ட்ரேடிங் நடைபெற்றால் தான் அங்கே வரி மற்றும் அதற்குண்டான வருமானம் என்எஸ்சிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணரணும். அப்போது நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே உந்துதலாக இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும். இது ஒரு அடிப்படை லாஜிக். இப்போது ஸ்டாக் அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மையான ஒன்று. ஸ்டாக்கை நான் வாங்கி வைக்கிறதுனால தான் எனக்கு ரைட்ஸ் கிடைக்குது. அப்போது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸில் நான் வந்துட்டு சந்தையில் அடிப்படையில் முதலீட்டோட அடிப்படையில் நான் சந்தையில் இருந்தால் வியாபாரம் அப்படிங்கிறது வந்து குறைவாக தான் நடைபெறப்போகுது, முதலீடு அப்படிங்கிறது அதிகமாக நடைபெறப்போகுது. அப்போது நீங்கள் நினச்சி பாருங்கள், முதலீடு அதிகமாக இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் தான் அதிகமாக இருக்குது, ட்ரேடிங் குறைவாக இருந்தால் உங்களுக்கு என்எஸ்சிக்கு என்ன தாக்கம் இருக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிந்து கொள்ளணும். அப்போது இங்கே நம்மளுக்கு ஹெஜ் அப்படிங்கிறது ஒன்று உள்ளது. இந்த ஹெஜ் எதற்கு அப்படின்னா அனைவருக்கும் நம்மளுக்கு தெரிந்தது தான். இந்த ஹெஜ்ங்கிறது நம்மளுடைய முதலீட்டை காப்பாற்றுவதற்காக. இது யார் உருவாக்கும்போது,
என்எஸ்சி தான் உருவாக்குனது. அப்போது உங்களுக்குள்ள திருப்பி திருப்பி கேள்வி கேட்கணும். யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையிலேயே வைக்கிள் இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது, மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போது வைக்கிள் இன்சூரன்ஸுங்கிறது அனைவரும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளோட கட்டாயமாக அது இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு ஃபைன் போட்டுருவாங்க, பெனால்ட்டி போட்டுருவாங்க, ஃபைன் போட்டுருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் கட்டாயம் எல்லோரும் எடுக்கிறோம். இங்கே கம்பல்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்மளுக்கு இதற்குள்ளே வருது. இதே மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது விருப்பம் உள்ளவர்கள் எடுத்துக்கொள்வதால் வருகிறது. அப்போ என்எஸ்சி இது ஹெஜ் பர்பஸ் அப்படிங்கிற கொண்டு வரதுனால நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்கள்லாம் கட்டாயமாக ஹெஜ் எடுக்கணும், அப்போ தான் உங்கள் முதலீட்டை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது என்எஸ்சி சொல்லுதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீ ஃப்யூச்சர் வர்த்தகம் பண்ணுறியா, உன்னோட முதலீட்டை காப்பாற்றுவதற்காக ஏதேனும் ஒரு ஹெஜ் கண்டிப்பாக எடுக்க வேண்டும் அப்படின்னா எல்லா முதலீட்டாளர்களும் பயனுறலாம், பயன் எல்லாமே போகலாம். ஆனால் அது கட்டாயம் தானே. ஆனால் அதை கட்டாயமாக நம்மளுக்கு வந்துட்டு என்எஸ்சி செய்கிறாங்கன்னா இல்லை. அது என்ன, மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி விருப்பம் உள்ளவர்கள் தேவையுள்ளவர்கள் அதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் யாருக்கெல்லாம் தேவையோ அவங்க மட்டும்தான் போட போகிறாங்க, யாருக்கெல்லாம் விருப்பமோ அவங்க தான் போட போகிறாங்க. அப்போ விருப்பம் இல்லாதவர்கள் போட மாட்டார்கள். அப்போ இது கட்டாய தேவையில்லை. அப்போ கட்டாயமாக தேவைப்படுபவர்கள் செய்ய போகிறாங்க, தேவையில்லாதவங்க செய்ய போகிறதில்ல. ஆனால் கட்டாயப்படுத்தி செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு இங்கே இல்லை. அதாவது வைக்கிள் இன்சூரன்ஸுங்கிறது கட்டாயப்படுத்தி பண்ணுற மாதிரி தான், யாரும் விருப்பப்பட்டு 100% வேண்டாம் 99% விருப்பப்பட்டு யாராச்சும் எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக அவங்களோட மனதில் இருக்காது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வரும். ஃபைன் போட்டுருவாங்களே அப்படிங்கிறக்கும் கட்டாயப்படுத்தி எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால தான் எல்லோரும் எடுக்கிறாங்க. அப்போ இதனை நீங்கள் புரிந்து கொண்டாலே, உங்களிடம் உங்களையவே கேள்வி கேட்டுக்கொண்டாலே இந்த ஒரு தேடல் உங்களுக்கு புரியும். அப்போது இங்கே நம்மளுக்கு கட்டாயம் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்மளால் கணிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதற்கு உறுதுணையாக இருக்கிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது எப்படி, குறைவாக இருக்கும்போது எப்படி அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா, இதில் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும்போது கட்டாயமாக ஹெஜ் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது அப்படிங்கிறதை நம்ம உணரலாம். இதுதான் சரி என்று நான் சொல்ல வரவில்லை. ஆனால் ஒரு உணர்வுக்காக, ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ். அப்போது இங்கேயே இம்ப்ளைடு வாலட்டி குறைவாக இருக்கும்போது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் 80% ஒரு பிக் ரேஞ்ச், ஒரு பிக் மூமெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு அர்த்தம். நோ, 20% பங்கு சந்தையில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற அடிப்படை தான். அப்போது இங்கே ஹெஜ் எடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் இருக்கனாலே மறைமுகமாக, இன்டைரக்டாக மறைமுகமாக நியூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். நியூஸ் இருக்குனாலே அப்போது ஒரு மொமெண்டம், ஹை மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போது அவங்கவுங்க முதலீட்டை காப்பாற்றுவதற்காக எப்படி இருந்தாலும் ஹெஜ் எடுத்தே தீர்வார்கள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது அந்த இடத்துல ஒரு ப்ரீமியம், 10 ரூபா ப்ரீமியமை 50 ரூபா அப்படின்னு மதிப்பு கூட்ட முடியும் என்எஸ்சியால். அதுதான் பேசிக் ப்ரைஸ். அவங்க அதை பேஸ் பண்ணி தான் ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தோட அடிப்படை விலையை உயர்த்துவார்கள். இது ஆப்ஷன் செல்லருக்கு என்ன பயன், ஆப்ஷன் பையருக்கு என்ன பயன் அப்படிங்கிறத நீங்கள் எளிதாக உணரலாம். இதையெல்லாம் நீங்கள் உங்களிடம் கேள்வி கேட்டு இதனை தேடி ஆய்வு செய்தீர்கள் என்றால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விடயம் மிக அதிகமாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரேக் அவுட் இம்பேக்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, ஒரு பிரேக் அவுட்டை தாண்டினா ஒரு முக பயணம் வரணும். இந்த பிரேக் அவுட்டை கட் பண்ணால் ஒரு முக பயணம் கீழே வரணும். அப்போது இந்த இடத்துல லோ பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லோ பாட்டமை பிரேக் பண்ணால் செல்லிங் ப்ரெஷர் வரணும். செல்லிங் ப்ரெஷர் வந்தால் தான் ரொம்ப தூரம் கீழே கொண்டு போக முடியும். இங்கே கீழே வந்ததுக்கப்புறம் கூட புட் செல்லர் பயப்படலைன்னா அப்போ என்னாகும், சந்தை இந்த இடத்த விட்டு கீழே போகாது. அப்போ இந்த இடத்த விட்டு ரொம்ப கீழே போகாமல் திருப்பி மேலே வந்து என்னாகும், ஒரு வால்டைலைசேஷனாக இன்சைடு மார்க்கெட்னால் அந்த
அடுத்த பிரேக்அவுட் வர இம்பேக்ட் பண்ணும். அதை தான் நீங்கள் வந்துட்டு வரைபடத்தில் நீங்கள் வந்து அப்பர் சேனல் லோயர் சேனல்னு போட்டு அதற்கு ஒவ்வொரு பெயர் வைத்து நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கிற நீங்கள் ஆய்வு பண்ணணும். நீங்கள் ஒரு வரைபடம் தான் முக்கியம் அப்படின்னு எண்ணுபவர்கள் அந்த வரைபடம் ஏன் அமைகிறது, அந்த இடத்துல என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறது நீங்கள் உணரணும். அப்போது ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு வினை இருக்கும், ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு வினை இருக்கிற மாதிரி பங்கு சந்தையில் ஒன்று ஒன் சைடாக மேலே போகணும், இல்லைன்னா ஒரு முகமாக கீழே வரணும், இல்லைன்னா பக்கவாட்டு நகரம் நடைபெறணும். அப்போ இந்த மூன்றுக்கும் வாய்ப்பு இருக்கும்போது இந்த மூன்றையுமே உங்களுடைய கருத்தில் கொண்டு நீங்கள் பார்த்து சந்தையை நீங்கள் பார்த்து அதனுடைய ஆய்வுகளை செய்ய வேண்டும். அப்போது இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கு தான் ரொம்ப தூரம் இம்பேக்ட் கொடுப்பாங்க. அப்போது இந்த பிரேக் அவுட்டில் தான் ஏதோ ஒரு ட்ராமா நடைபெற போகுது. அப்போ இந்த பிரேக் அவுட்டில் மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா அதில் மூன்று முறையும் நடக்கலாம். ஒரு அப்பர் பிரேக் அவுட்டாக தான் ஒன் சைடாக மேலே போகலாம், இல்லைன்னா உடனே பாட்டத்துக்கு வரலாம், இல்லைனா சைடுவேக்குள்ளே போகலாம். இந்த மூணு விஷயம் மேலேயும் நடக்க போகுது, கீழேயும் நடக்க போகுது. அப்போ இந்த இடங்களில் நீங்கள் எப்படி உங்களுடைய முடிவெடுக்கும் திறனை வளர்த்து கொள்கிறீர்களோ அதுதான் உங்களுக்கு பயன் தரும். இதனைத்தான் நம்ம வந்து சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஏன் ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா அந்த ஆய்வு செய்யுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சிலரை புண்படுத்தலாம். ஆனால் அது மறைமுகமாக ஏன் என்று சொல்கிறேன் என்றால் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நம்ம பார்க்காமல் ஒரு இடத்தில் என்ன வேணாலும் நடைபெறலாம், அப்போ என்னென்ன வாய்ப்பு நடைபெற போகுது அப்படின்னு தெரிந்தால் அந்த வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ரிஸ்க்கை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவார்டு மிக அதிகமாக இருக்கும். அப்போ ரிஸ்க்கும் குறையணும், ரிவார்டும் அதிகமாக கிடைக்கணும். அதாவது நட்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைவாகவும் லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை அதிகரிக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வர்த்தகம் செய்யும்போது தான் உங்களுக்கு ஆப்ஷன் வர்த்தகத்தில் வெற்றி பெற இயலும் அப்படிங்கிறதுனால தான் இதனை மேற்கொண்டு நம்ம சொல்கிறோம். இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் யாரெல்லாம் ஆய்வு செய்கிறாங்களோ அவங்கெல்லாம் அவர்களை சிறப்பு வாய்ந்ததாக மாற்றிக்கொள்வார்கள். யாரெல்லாம் ஆய்வு செய்ய இயலையோ தென்னை பேச்சு போல் மற்றவர்களை வசைபாடும் எண்ணமாக மாறிவிடும். அப்புறம் பங்கு சந்தை ஒரு ஏமாற்று வேலை அப்படிங்கிற மாதிரி மாறிவிடும். அப்போ அதனால் என்ன வேணாலும் பங்கு சந்தையில் நடைபெறலாம், இதுதான் நடைபெறும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக மாறிடுச்சுன்னா பங்கு சந்தையில் நீங்கள் நீண்ட நாள் பயணம் செய்ய இயலாது. பங்கு சந்தையை முதலில் நம்பக்கூடாது. எது வேண்டுமானால் நடக்கலாம், நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்க முயற்சி பண்ணணும். சந்தையில் இருக்கக்கூடிய அனைத்தும் நாம் அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்தால் பங்கு சந்தையில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள் அப்படிங்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.